aranipe, alleluia, aranipe, alleluia, arpanipe, alleluia, aranipe. Deliverance. Who is Jeremiah? எங்கிருந்து அவர் வராரு? What kind of prophet he was? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூதா எப்படி இருக்காங்க? They not trust God but idols. அவர்கள் தங்களை காப்பாற்றின, தங்களுக்கு உதவி செய்த, ஆதியிலிருந்து தெரிந்து கொண்ட தேவனை மறந்து ஒரு விக்கிரகத்துக்கு பின், அதாவது ஒரு ஒரு புற ஜாதி, ஜென்டைல், ஹேண்ட் அண்ட் க்ளோ வித் ஜென்டைல். They don't have trust in God's word, but they trust in Gentiles. அதான் அந்த மெசேஜில் சொன்ன ஐசையா 43:20-21 எடுத்து பாருங்க. ஐசையா 43:20-21 வாசிங்க. எனக்காக நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகளும் அவரை தேவனை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். இதெல்லாம் கர்த்தர் மகிமைப்படுத்தது. ஜனங்களை எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார்? இப்போ இந்த காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது ஒரு மூணு பாயிண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொட்டேஷன் எழுதிங்க. God's word fulfilled. God's word fulfilled. Okay. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. God's word fulfilled. அதை அண்டர்லைன் பண்ணிங்க. இப்போ நம்பர் ஒன், அது கீழே நம்பர் ஒன், God's judgment Zedekiah. The siege that began to January 15th, 588. Jeremiah 52 verses 4 எடுத்து அங்க போட்டு பாருங்க. Jeremiah 52 verses 4. And two and a half year later, on July 18th. இங்க என்ன போட்டீங்க? ஜனவரி மாதம் 15th 588 வருஷம். 2.5 years later, on July 18th, 586, the Babylonian army penetrated the city walls. The princes of Babylon set up their thrones in middle gate and began to talk over the ruins of government. The time of the Gentiles had begun on God's prophetic calendar. புறஜாதிகள் என்ன பண்ணாங்க? எதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம்? புறஜாதிகளும் prophetic calendar-ஐ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது சிதேக்கியா நாட்களில் நடந்த ஒரு காரியம். புறஜாதிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் தான் தேவன், அவங்க ஆராதிக்கிறது தான் தேவன். நம்ம இந்த பாரம்பரியமான விக்கிரகமான ஆராதனைகளை எல்லாம் நான் விட்டுட்டு தேவனாகிய கர்த்தர் எந்த வழியில நம்மோடு கூட பேசுகிறாரோ, இடைப்படுகிறாரோ, அந்த காரியங்களை நாம் செய்ய தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதில் மிக உறுதியும் மிக
உத்தமமுமாய் காணப்பட்டார்கள் புறஜாதிகள். அப்போ தே ஃபாலோ, அதாவது அதுக்கு எதுக்கும் கரெக்டாக சொல்கிறேன், த பிரின்சஸ் ஆஃப் பேபிலோன் செட் அப் தேர் த்ரோன்ஸ் இன் தி மிடில் கேட் அண்ட் பிகன் டு டாக் ஓவர் த ரூயின்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். The time of the Gentiles had begun on God's prophetic calendar. Luke chapter 21 verses 24. Luke 21 adhigaram 24 vasanam. இப்போ நீங்கள் எரேமியா 52 வாசிச்சுட்டு அப்புறம் லூக்கா 21 வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரகசியங்கள் புரியும். 52:4 அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9 வருஷம் 10 மாதம் 10 தேதியில பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சரும் அவருடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். ரொம்ப சிம்பிள். அப்போ ஜனங்க போய் ஒரு ப்ராஃபிட்டிக் கேலண்டர் போய் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றார், தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீ பட்டயத்திற்கு சொல்லுங்களேன் சத்தமா, நீ பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா ஜனங்க புறஜாதிகள் என்னவோ மாறிட்டாங்க. இப்போ எல்லாம் எதிரா இருக்கு, எல்லாம் எதிரா இருக்கு. இப்போ வந்து மரணம் தான் ஒரே முடிவு. மறு என்ன வந்து வெட்டி போட்டுருவாங்க, கொன்று போடுவாங்க. அப்போ வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு, நீ போகிற வழியில் உன்னை காப்பாற்றுவேன். நீ மரக்கலையை பிடிச்சு தொங்கினாலும் சரி, இல்ல மரத்தையே பிடிச்சு தொங்கினாலும் சரி, உன்னை விடுவிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. பயப்படாதே கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோதா நகன்றிடும், கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோதா நகன்றிடும், நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரியவர்களாய் இந்த வசனத்தை நம்முடைய 39 அதிகாரம் எரேமியா கடைசி பகுதியை வாசிக்கிற பொழுது, For I will surely deliver you and you shall not fall by sword, but your life shall be as a prize to you because you have put your trust in me. என்ன பண்ணிட்டேன், எடுத்தோடனே அங்க போயிட்டேன். Because you trust in me, நீங்கள் என்னை நம்பினதினாலே, நீங்கள் என்னை விசுவாசித்ததினாலே, நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்ததினாலே. இப்ப அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்ப முதல் பாயிண்ட் என்ன போட்டாங்க, காட்ஸ்
ஜட்ஜ்மெண்ட் ஜெதேக்கியா. 21 அடுத்தது மூணு காரியம் சொல்லிட்டு அங்க ட்ரஸ்ட் இன் தி லார்ட் போயிருவோம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இது வந்து தீர்க்க தரிசனம், இட்ஸ் எ ப்ராஃபெட், இட்ஸ் எ ப்ராஃபெசி, இட்ஸ் எ ப்ராஃபெசி. அப்ப யோசிச்சு பாருங்க, பட்டய கருக்கினால் விழுவார்கள். ஆனா இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரு, நீ பட்டைய கருக்கினால் விழுவதில்லை. விழுவீர்கள் எப்போ? When you disobey God, you dishonor God, unbelief, murmur against God, put blame on God. அவர் கண்ணே இல்லை, காது கேட்கல, இதுவரைக்கும் உத்தரவு கொடுக்கல, அவர்கள் பட்டய கருக்கினால் சாவார்கள். அப்போ தேவன் வந்து, நம்முடைய தேவன் ஒரு பழி வாங்குகிற தேவன் அல்ல. அதுக்காகத்தான் அதையும் பார்க்கிறோம், விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவர்கள் இரண்டு காரியத்தை வைக்கிறாங்க. ஒன்று மோசேயினுடைய நியாய பிரமாணம், இரண்டாவது கிறிஸ்துவினால் உண்டாகிற ரட்சிப்பு. அவர் சொல்றாரு, நான் ஜனங்களை ரட்சிக்க பூமிக்கு வந்தேன், இயேசு சொன்னார். அப்ப இவங்க கேக்குறாங்க, இப்ப இந்த விபச்சாரியான ஸ்திரிய ரட்சிக்க போறீரா, அல்லது நியாய பிரமாணத்தின்படி கல்லில் அடிச்சு சாகடிக்க போறீரா, ரெண்டு ஏதோ ஒண்ணு சொல்லும். அவர் என்ன சொல்றாரு, இப்போ இயேசுசாமி அடிக்கலாம் கல்லெடுத்து, வேற யாரும் அடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா உங்களில் குற்றம் இல்லாதவன் கல்லெடுத்து அடிக்கட்டும். உங்கள இஃப் யூ சே ஐ நெவர் சின் அகைன்ஸ்ட் காட், யூ த்ரோ அ ஸ்டோன் ஃபர்ஸ்ட். நீ கல்லெடுத்து அடிக்கலாம், நீ வாய் சொல்லு, நீ வாய் திறந்து சொல்லு, நான் நீதிமான்னு சொல்லு. அடுத்த நிமிஷம் இங்கே வேலை இல்லை. நான் சொல்லியிருக்கேன், ஒருவனை நீதிமானாக்கின பின்பு கர்த்தர் பூமியில் வைக்க மாட்டார். ஏன்னா எதிலாவது விழுந்துருவான், விழுக வச்சிருவாங்க. அதனால ஒருத்த நீதிமானாக்குற வரைக்கும் தான் அந்த பூமியில் அவனுக்கு சுதந்திரம், பூமியில் அவனுக்கு ஜீவிக்க இடம், வாழ்க்கை, உபவாசம். அவன் பரிசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் நீதிமான் ஆன பிறகு கர்த்தர் அவனை பூமியில் வைக்க மாட்டார். போதும், நீ ஓடின ஓட்டம் போதும், நீ செஞ்ச ஊழியம் போதும், நீ ஜபிச்ச ஜபம் போதும், நீ தேசத்துக்கு மேல் உரைத்த தீர்க்க தரிசனம் போதும், அங்க வந்துரு. ஏன்னா யோனா ஏன் மிகவும் பயந்தான் அப்படிங்கிறதுக்கு இப்ப ஒரு காரணம் புரியும். The siege had begun on January 15th, 588. 588ஆம் ஆண்டு. அதற்கு வசனம் இருக்கு. அதுக்கப்புறம் July 18, 586. இது எதுக்கு நான் சொல்ல, லூக்கா 21:24. When the period ends, the Messiah will return to rescue his people and fulfill the promises made by the prophet. தீர்க்க தரிசிகளால் தேவனாகிய கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை செய்ய என் இயேசு திரும்ப வருவார். திரும்பி எழுதி கொள்ளுங்க, இரண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. இரண்டாவது பாயிண்ட், God's judgment on the city. Jeremiah 32:31 and Jeremiah 52:28-30. God's care, God's care for his servant, God's care for his servant. Jeremiah 40:7. இந்த போதும் மூணு பாயிண்ட், இந்த செய்திக்குரிய மூணு பாயிண்ட். அப்ப இந்த மூணு பாயிண்ட் எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, God's word
fulfilled. என்னாச்சு கடைசியா? கடைசி என்ன சொல்றாரு? தேவனுடைய நியாய தீர்ப்பு ராஜாக்களுக்கு மேல், தேவனுடைய நியாய தீர்ப்பு நகரத்துக்கு மேல், ராஜா தேவனுடைய பாதுகாப்பு ஊழியக்காரர்களுக்கு மேல். அதனாலதான் ஊழியக்காரங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பட்டயத்திற்கு நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். Surely I deliver thee, and you shall not fall by the sword. எந்த பட்டயத்திற்கும் நீ இரையாகுவதில்லை, விழுவதில்லை. என்ன? உன்னுடைய ஜீவன் கர்த்தர் என கொடுத்த பரிசு. எழுத சொல்லுவீங்க, இந்த ஜீவன் கர்த்தர் எனக்கு கொடுத்த பரிசு. This life is a prize for me. என்ன என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, என்ன நடக்கும் சொல்ல முடியாது. பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறது, போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிறது, அநேக காரியங்கள் நம்ம கையை தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சொல்றாரு, ட்ரஸ்ட் இன் காட். யூ ஹாவ் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ. தேவன் சொல்றாரு, நீ என் மேல் நம்பிக்கை வைத்ததினால், நீ என்ன நம்பன. என்ன சொல்றாரு? மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம், மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம், அன்பு காணா இதயமே அன்ப இயேசுவை அண்டிக்கொள், கழுவாரி மேட்டின களங்கும் கர்த்தர் உண்டல்லோ, அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறான். எவ்வளவு சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து இந்த வார்த்தை சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? நீ என்ன நம்புற, நான் உன்னை விடுவிப்பேன். அப்ப நான் யார நம்பனேன் தெரியுமா? அன்றைக்கும் சரி இப்போ நிக்கிறனே, கர்த்தரை மாத்திரம் நம்பிட்டு. அவர் எனக்கு சொல்றாரு, யூ ஹாவ் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ பிகாஸ் பிகாஸ் இந்த வேர்டு நீங்க படிங்களேன், பிகாஸ் யூ ஹாவ் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ சேஸ் தி லார்ட். நீங்கள் என் மேல் நம்பிக்கை வைத்ததினால். சரி, why we should put our trust அப்படின்னா, முதல் காரியம், நீங்க trust in the Lord first for salvation. தேவன் எதுக்கு நம்பணும்? நான் புரிஞ்சுக்குங்க, இன்டர்வியூக்கு போறேன், வேலை கிடைக்கணும், ஆண்டவரே உண்மை தான் நம்பி போறேன். இன்டர்வியூல எத்தனை புஸ்தகம் பைபிள் இருக்குன்னு கேட்க மாட்டோம். எப்படி? போன வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு கேட்க மாட்டாங்க இன்டர்வியூல. எத்தனை சங்கீதம் மனப்பாடமா தெரியும்னு கேட்க மாட்டோம். அது உனக்கும் உன் படிப்புக்கும் உண்டான காரியம். தேவன் ஊழியத்திற்கு யார் அழைச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு கீழ்ப்படிந்த பேதுருவை. இந்தப்பா படகை தள்ளிக்கொடு. சூழ்நிலை என்ன தெரியுமா? அது இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படலை, ஒன்றுமே கிடைக்கல, வேதனையோடு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் வச்சிருப்பாங்களா ஜோப்புல சொல்லுங்க? வேதனையோடு அந்த அழுக்கும் குப்பையும் கந்தையுமான அந்த வலையை கொண்டு வந்து போட்டு அதையெல்லாம் அலசி கொண்டு இருக்கிறார்கள்.
ஏசப்பா அங்க வர்றாரு. இந்தப்பா அந்த படகை தள்ளி கொடு. அவன் படகை தள்ளினான். இவர் ஏறி பிரசங்கம் பண்ணாரு. பேதுரு பார்க்கிறாரு, நீ போய் ஆழத்துக்கு போய் வளைய போடு. அவன் சொல்றான், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் ஐ புட் ட்ரஸ்ட் இன் யூ. எழுதி கொள்ளுங்க, ஐ புட் ட்ரஸ்ட் இன் யூ. என்ன நடக்குது, என்ன நடக்குது? படகு அமிழ்ந்து போகத்தக்க மீன்களை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். நீ எந்த மனுஷனையும் நம்பாத, உன் வலைய நம்பாத, உன் படக நம்பாத, கடலை நம்பாத, கர்த்தரை நம்ப. ஏன்னா அவன் படக நம்பனா, வலைய நம்பனா, கடலை நம்பனா, மீன் பிடிக்க போகணும்னா, ராத்திரியெல்லாம் போகணும்னு போனா ஒன்னும் கிடைக்கல. இப்போ பகல்ல போறான், படக நம்பல, வலைய நம்பல, கடலை நம்பல, கர்த்தரை நம்புறான். Praise the Lord. He trust, he put trust in the Lord. நீ வாழ்க்கையில படகு அமிழ்ந்து போகத்தக்க ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு உன் வீட்டுக்கு நீ போகணும் அப்படின்னா கர்த்தரை நம்பு. கர்த்தர் வந்து தம் ஜனத்தோடு பேசுகிறார், தம் ஜனத்தோடு இடைப்படுகிறார். For salvation, Ephesians 1:2. Ephesians, வசனங்கள் இருக்கு, எல்லாத்துக்குமே வசனத்தை கொடுத்துறேன். Ephesians 1:2, ரெண்டாவது, for peace, சமாதானம், peace. Isaiah 26:4. மூணாவது, trust in the Lord for guidance. Guidance. Psalms 37:5. ஏனா இது எதுக்கு நான் அதை சொல்லி கொடுக்கிறேன் உங்களுக்குன்னா, உங்க வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய காரியங்கள், வாழ்க்கையில நீ என்ன செய்யணும், இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை வரணும், வீட்டிலையோ, சபையிலையோ, வாழ்க்கையிலையோ, வேலையிலையோ, எனிவே யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் த பீஸ், சமாதானம் குடும்பத்தில். அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட், புட் யுவர் ட்ரஸ்ட். உனக்கு ரட்சிப்பு வேணுமா, கர்த்தரை நம்பு. ரட்சிக்கிறதற்கு குதிரைகள் விருதா, மிகுந்த குதிரை தன் மிகுந்த வீரியத்தால் ரட்சிக்கப்பட, கர்த்தரை நம்புகிறவன். பெரிய பெரிய குதிரைய வச்சிருக்கேன், தப்பிச்சு ஓடி உயிரை காப்பாத்திலான்னு ஓட முடியாது இல்லையா. அப்ப சொல்றாரு, மூணு காரியம் சொல்றாரு, அதுக்கு நான் வசனங்கள் கொடுக்கிறேன். அதற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும், யூ ஹாவ் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ. யூ ஹாவ் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ. ஒன், ஐ வில் ஷோர்லி டெலிவர் யூ. யூ ஹாவ் புட் trust in me because I will surely deliver you. Because is common, because I will surely deliver you. Second, because you shall not fall by the sword. நீங்கள் பட்டயத்தால் விழுவதில்லை. மூணாவது, உங்க ஜீவன், your life shall be as a price for you. இப்போ கர்த்தரை நம்புற உங்களுக்கு வசனத்துல இருக்கு 39:18 என்ன சொல்லுது, உன்னை நான் நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு விழுவதில்லை, உன் ஜீவன் உனக்கு கிடைக்கிற பரிசு. ஓட்டே போவோம், எல்லாம் ஓடுவாங்க பந்தயத்தில், எல்லாத்துக்கும் கப்பு மெடல் ஷீல்டு பணம் தங்க மெடல் கோல்டு சில்வர் பிரான்ஸ் கிடைக்கும், பிரான்ஸ் கிடைக்கும்ல. ஆனா இது அப்படி கொடுக்க மாட்டார். நீ ஜெயித்தவனு உனக்கு என்ன கொடுப்பாரு தெரியுமா, உன் ஜீவனையே உனக்கு பரிசா கொடுக்கற. Praise the Lord. உன் ஜீவன் உனக்கு பரிசு, வெற்றி பெற்ற. கர்த்தரை நம்பினான், கர்த்தரை நம்புகிற பொழுது
தேவனால் உனக்கு கிடைக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? உன் ஜீவன். கர்த்தர் நம்புற உங்களுக்கு. Praise the Lord. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து உட்காருங்க, தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. அதிகமாக பாருங்க, மேக்சிமம் யூ அவாய்ட் த டூ, டோன்ட் பிளான் ஃபார் த டூ. நீ எங்காவது ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெபிச்சுட்டு தேவனுடைய சமூகம் தெய்வ சித்தம் இருக்குமானால் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா வருகிற ஆண்டில் அநேக ஆக்சிடென்ட்ஸ், சாலை விபத்துகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சிடென்ட்ஸ், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், பிளேன் ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் நிறைய நடக்க போகுது வருகிற ஆண்டில். ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் அந்த பிரயாணங்களில். இதனால் மெனி ட்ராவல் ஏஜென்சிஸ் கோயிங் டு பி க்ளோஸ். அவங்களுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து போகிறோம். ட்ராவல் ஏஜென்சிஸ். ப்ரைஸ் தி லார்ட். தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தில் பேசினதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை பலமுறை என்னுடைய வீட்டில் மறுபடியும் போட்டு பார்ப்பேன். அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, 6 மாதம் வந்து ஒரு வகையாகவும் இன்னும் 6 மாதம் வந்து வேறு விதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அவங்க பர்டிகுலராக சொன்ன காரியம் என்னென்னா, எக்கனாமி வந்து ஃபால் ஆகும், அதனால் நிறைய பேர் வேலை இழந்துருவாங்க, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்ன காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எங்கேயோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆகவே அந்த நம்பிக்கையில் தான் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த காரியங்களெல்லாம் தொடர்ந்து நம்ம ஏவியில் பார்த்துருப்போம், நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் வேலை ஸ்தலத்துக்கு நான் போகிறேன், மெயில் வந்திருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு. சரி, அந்த மெயிலில் வந்துட்டு சப்ஜெக்ட் எப்பவுமே போடுவாங்க, என்ன சப்ஜெக்ட் யார்கிட்டருந்து வந்துச்சு அப்படின்னு. அப்போது நாங்கள் பார்க்குறது வந்து சென்னை பேஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனியிலேருந்து ஒரு காஸ்ட் கட்டிங் அப்படின்ற ஒரு மெயில் வந்துருந்துச்சு. அதில் பார்த்த உடனே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்னென்னா, இங்கே பெங்களூரில் வேலை பண்ணுற இந்த பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து 3 பேரை நாங்கள் ஃபில்டர் பண்ண போகிறோம், 2 பேர் மாத்திரம் இருந்தால் போதும் இந்த வேலைக்கு. நாங்கள் செய்கிற வேலைக்கு அட்லீஸ்ட் 10 பேராவது வேணும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல 2 பேர் மட்டும் போதும் அப்படின்னு. உடனே ஒரு தாட் வந்துச்சு என்னுடைய மொபைலில், அதை ஷூட் பண்ணி உடனே ஒன்று வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் மேலே, 2வது வந்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு அனுப்புனேன், 3வது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகியிருக்காது. உடனே ஊழியக்கார் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு தம்பி என்ன பிரச்சனை அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் சுருக்கமாக சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்காங்க, நாம் ஜெபிக்கலாம். அதில் கீழே நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், வேலை முடிய போதுங்கய்யா, என்னோடய புது வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே ஐயா உடனே கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார், ஆகவே ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஆகவே இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தருக்கு டோட்டலாக முழு நேர ஊழியம் செய்யும்படியாக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். There are 600,000 people currently on holiday worldwide with the company, and they're now looking for other ways to get home. All Thomas Cook flights have been immediately cancelled, putting about 20,000 jobs at risk. The UK Civil Aviation Authority says it will work with the government to bring 150,000 British travellers home over the next fortnight.